நண்பர்களை வணக்கம். நம்ம இன்றைக்கி வேறு சில கதையை பார்ப்போம் வாங்க. இப்போ வெளியூர் போய் திரும்பிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொல்கிறான், நான் போன ஊரில் வந்து ஒரு அதிசயத்தை பார்த்தேன், ஆணையை பூனை விழுங்கிடுச்சுங்கிறான். அடுத்தவன் வந்து, இது என்ன பெரிய பிரமாதம், நான் போன ஊரில் அந்த பூனையை விழுங்கிடுச்சுங்கிறான். இங்கே யானையை பூனை எப்படி விழுங்க முடியும், இல்லைனா பூனையை வந்து ஈ எப்படி விழுங்க முடியுங்கிற கேள்வி வருது. மேம்போக்காக பார்த்தா ஏதோ புதிராக தெரியுது, ஆனால் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அது ஒரு ரொம்ப நயமான ஒரு இலக்கிய உரையாடல் ஆகிடுது. ஆனை அப்படிங்கிறது ஆங்கிற பசுவோட நெய்யை குறிக்குது. பசு நெய்யை பூனை விழுங்கினதை தான் முதலாவது ஆள் சொல்கிறாரு. அடுத்தப்புறம் இந்த பூனைங்கிறது வந்து பூ நெய்யை குறிக்குது, அதாவது தேன். அதை ஈ விழுங்கினதை தான் பூனையை ஈ விழுங்கிட்டதை இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. இப்படித்தான் நம்மளோட மன இயக்கத்துலேயும் ஏதோ ஒரு புதிர் மறைஞ்சிக்கிட்டு கிடக்குது. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எந்த புதிருமே இல்லாமல் போயிடுது. இந்த மன இயக்கத்தோட சூட்சமத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமில்லாத ஒன்றா, அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கணுமா? இப்போ பாருங்கள், உங்கள் வலது கையால் உங்கள் இடது கை தோள்பட்டையே கொஞ்சம் சொரிஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்படுது? சொரிஞ்சது மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுது. அப்படி சொரியற இடத்துல ஒரு சரங்கு இருக்கிறதா வச்சுக்குவோம். சொரியறப்ப என்ன ஏற்படும்? சொரிய சொரிய ஒரு விதமான ஒரு இன்பம் கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் சொரியலாம் மாதிரி இருக்குது, ஆனால் சொரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் அங்கெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிக்குது. இப்படி சரங்க சொரியற மாதிரி இன்பம் வந்து சரங்கு இல்லாத உடம்பில் ஏற்படாது. இப்போ ஒரு கேள்வி வருது, உங்களுக்கு இன்பம் வேணுங்கிறதுக்காக சரங்குள்ள உடம்பு வேணுமா, இல்லாட்டி சரங்கு இல்லாத உடம்பு வேணுமா? சரங்கு இருந்தால் தான் சொரிஞ்சா இன்பமாக இருக்குன்னு யாரும் சரங்கு இருக்கிற உடம்பு வேணும்னு கேட்க மாட்டோம் தானே? அது மாதிரி தான் நம்ம மனசுலேயும் இன்பம் துன்பம் அப்படின்னு ரெண்டு விதமான நிலைப்பாடு இருக்குது. மூணாவதாக ஒரு நிலைப்பாடு நம்ம மனசில் இருக்குது, அது இந்த இன்ப துன்பத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடு. சொல்லப்போனால் அதுதான் முதல் நிலையும் கூட. இந்த இன்பம் துன்பம் அனுபவம் எல்லாமே அதோடு சேர்ந்துக்கிட்டு வர ரெண்டாவது மூன்றாவது நிலை தான். ஆரோக்கியமான உடல்ங்கிறது தான் முதல் நிலை. சிறங்குனால் ஏற்படுற இன்பமும் துன்பமும் செயற்கையாக சேர்ந்துக்கிட்ட ரெண்டாவது மூணாவது நிலை தான். இப்போ உடம்போட ஆரோக்கியத்தை அடைய சிறங்கே குணப்படுத்தி அதில் இருந்து விடுபடணும். அது மாதிரி மனசோட ஆரோக்கியத்தை அடையிறதுக்கு நாம் எதனையாச்சும் குணப்படுத்தி இதில் இருந்தாவது விடுபடணுமா? இப்போ வந்து ஒருத்தன் எங்கே இடத்துல நடந்து போனாலும் அவனோட நிழல் வந்து அவனை அப்படியே பின்னாடி தொடர்ந்துக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கணும். அப்படி தான் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வர நிழலை பார்த்து இவன் என்னை பின்தொடராத அப்படின்னு சொல்லி அவன் அந்த நிழலை எச்சரிக்கை பண்ணுறான். அது ஒன்றும் கேட்குறதா இல்லை. இவன் கடுப்பாகி ரொம்ப திட்டுறான், சண்டை போடுறான். இருந்தாலும் அது அவனை விடுற மாதிரி இல்லை. கடைசியாக நீ எக்கடா கட்டுப்போன்னு சொல்லிட்டு அது போக்களை விட்டுறது தான் இந்த நிழல்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு சும்மா கடந்துடுறான். இப்போ இந்த சரங்கு பிரச்சனைக்கு வருவோம். சரங்கை சொரியறதால் வர அனுபவத்தை இன்பம் மற்றும் துன்பம்னு சொல்கிறோம். சரங்கு இல்லாத ஆரோக்கியமான உடலோட தன்மையை சுகம்னு சொல்கிறோம். இப்போ இந்த சுகம் இன்பம் துன்பம் இதை பற்றியெல்லாம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம விவரமாக பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி சுகங்கிறது என்ன, இன்பம் துன்பம் அப்படிங்கிறத பற்றிலாம் பேச போகிறோன்னு சொன்னோம். சுகங்கிறது வேறு, இன்ப துன்ப அனுபவங்கிறது வேறு. சுகங்கிறது நம்மளோட இயற்கையான நிலை, இன்ப துன்பங்களெல்லாம் ரொம்ப செயற்கையானது. சுகங்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த இன்ப துன்பம் ரெண்டுமே உபாதை தான். ஒவ்வொருத்தரும் தங்களோட வாலிப காலத்தில் வந்து பலவிதமான கேளிக்கைகளையும் இன்ப துன்பத்துலேயும் இன்பத்துலேயும் ரொம்ப ஈடுபாடு காட்டிக்கிட்டு ரொம்ப வராங்க. ஆனால்
பொறுப்புகளை சுமக்க ஆரம்பிக்கிறப்ப அவங்க மனநிலையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வர ஆரம்பிக்குது. இன்பமோ மகிழ்ச்சியோ கூட வேண்டாம், துன்பம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலே போதுங்கிற மனநிலைக்கு அவங்கெல்லாம் வந்துடுறாங்க. அந்த நிம்மதியான நிலை தான் மனசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுகமான நிலை, அதுதான் மனசோட ரொம்ப ஆரோக்கியமான நிலையும் கூட. இப்போ சரங்குங்கிறது ஒரு பௌதீகமான பிரச்சனை, நம்மளோட முயற்சியாலையும் நடவடிக்கையாலையும் அதை குணப்படுத்தி தான் ஆகணும். ஆனால் இந்த இன்ப துன்ப உணர்ச்சிங்கிறது மனோரீதியான பிரச்சனை, இதை தீர்க்க இது மாதிரி முயற்சியோ நடவடிக்கையோ எதுவுமே தேவை கிடையாது. எந்த முயற்சியும் நடவடிக்கையும் இல்லாமலேயே இந்த மனப்பிரச்சனை அப்புறம் எப்படி தான் தீரும்? இது வந்து அந்த நிழலோட சண்டை போட்டான் பாருங்கள், எப்படி அதில் சண்டை போட்டு ஜெயிக்க முடியலையோ பெசாமல் விட்டுட்டு அப்படியே நிழல்லேருந்து விடுபட்டான்னு பார்த்தோம். அது மாதிரி தான் இந்த தீர்வு தான் இந்த மனப்பிரச்சனைக்கும் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. இப்போ மரத்து அடியில் வந்து ஒரு சாமியார் வந்து உட்காந்துட்டுருக்காரு. அவர்கிட்ட ஒரு பணக்காரர் வந்து தன்னோட பிரச்சனையை சொல்கிறார், சாமி என்கிட்ட எவ்வளவோ பணம் இருக்குது ஆனால் மனசில் கொஞ்சம் கூட நிம்மதியாக இல்லை, எனக்கு ஒரு வழி காட்டுங்க சாமிங்கிறான். அதுக்கு ஒரு வந்து சரி சரி இது பெரிய பிரச்சனை இல்லை, நாளைக்கு நீ விடியறதுக்கு முன்னாடியே வந்துடு, நீனு வரப்போ உங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் ரொக்கமாக போட்டு ஒரு பையில் மூட்டை கட்டி கொண்டா அப்படிங்கிறாரு. மறுநாள் அவன் எல்லாத்தையுமே 2000 நோட்டாக மாற்றிக்கிட்டு மூட்டை கட்டிட்டு சாமியார் முன்னாடி காலடியில் வைக்கிறான். சாமி நீங்கள் சொன்ன மாதிரி பையோடு வந்துட்டேங்கிறான். சாமியார் வந்து அந்த பணக்காரனை கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டுரு அப்படி மரத்தில் உட்காந்துன்னு சொல்லிட்டு அவனை கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு. இப்போ அந்த பணத்தோட அந்த சாமியார் ஒரே ஓட்டமாக ஓட முடிச்சிட்றாரு. அதை பார்த்தா பணக்காரர் ரொம்ப பதறி போய் துரத்துக்கிட்டே ஓடுறாரு. சாமியார் ஒல்லி உடம்பு அப்படிங்கிறதுனால சந்து பொந்தெல்லாம் ஓடி அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. இவர் துரத்தி துரத்தி ரொம்ப களப்படைஞ்சு போய் கடைசியில் முதல்ல சந்தித்த அந்த மரத்தடிக்க வந்து பார்த்தா அவர் அங்கே உட்காந்துட்ருக்காரு. இப்போ தான் இவருக்கு போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்குது. அந்த சாமியார் இருந்து அவர்கிட்ட அந்த மூட்டையை கொடுத்துட்டு, இந்தா நீ தேடிய பணம் உன்ட்ட திருப்பி கொடுத்துட்றேன், இப்போ உனக்கு நிம்மதி கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாரு சாமியார். இப்படி தான் நாம் ஓடி ஓடி துரத்துறப்பட்டதுக்கு அப்புறம்தான் நாம் தேடுற நிம்மதியும் சுகமும், அதாவது இந்த அந்த மனதோட இயற்கையான நம்மளுக்கு நிலை வந்து நம்மளுக்கு கிடைக்குமா? நிச்சயமாக அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி சுகம் நிம்மதி எல்லாம் கிடைக்குது. அதுக்காக இப்படி ஓடி ஓடித்தான் பரிதவிக்கணுமா? நிச்சயம் ஓடித்தான் ஆகணும். ஆனால் இனிமேல் நாம் அப்படி ஓட வேண்டியது இல்லை. இப்போவே நாம் நம்மளோட மன நிம்மதிக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களால் மட்டும்தான் அந்த நிம்மதியை அடையாளம் காண முடியுது. இப்போ இன்னொரு கதையை பாருங்கள். இது வந்து ஒரு ஜென் குருவோட ஒரு மடாலயம். அங்கே புதுசாக சேர்கிறதுக்கு சில சீடர்கள்லாம் அங்கே வராங்க. அவங்கள வரவேற்ற குரு வந்து, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன பானம் வேணும், மடாலயத்தோட சிறந்த பானமா இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச சாதாரண பழச்சாரா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க வந்து மடாலயத்தோட சிறந்த பானமே கொடுங்க அப்படின்னு சீடர்கள்லாம் கேட்கும்போது, ஏதோ ரொம்ப பிரமாதமான விசேஷமான பானம் வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப சாதாரண தண்ணியை மட்டுமே தராங்க. மறுநாளும் குரு வந்து அதே கேள்வியை கேட்குறப்ப இந்த சீடர்கள்லாம் இப்போ நல்லா சுதாரிச்சுக்கிட்டு தங்களுக்கு பிடிச்ச பழச்சாரை கேட்டாங்க. அவங்களுக்கு அதேமாரி அவங்களுக்கு பிடிச்ச பழச்சாரை கொடுக்குறாங்க. ஆனால் என்ன, எப்போ கேட்டாலும் வெறும் பழச்சாறு மட்டும்தான் தராங்க. குடிக்கிற தண்ணி வந்து கொடுக்கறது சுத்தமாக நிறுத்திட்டாங்க. எத்தனை தாகம் எடுத்தாலும் சரி தான், வெறும் பழச்சாறு தான். தண்ணி கிடைக்காம இவங்க ரொம்ப திண்டாடி போயிட்டாங்க. மறுநாளும் குரு கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும், மடாலயத்தோட சிறந்த பானமா இல்லாட்டி சாதாரண பழச்சாரா அப்படின்னு கேட்குறாரு. சீடர்கள் எல்லாரும் இப்போ ஒரே குரலில், குருவே எங்களுக்கு மடாலயத்து பானம் மட்டுமே போதும், எங்களுக்கு பிடிச்ச பழச்சாரெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆரோக்கியத்தினோட சுகநிலை அப்படிங்கிறது இன்பங்களும் இல்லை துன்பங்களும் இல்லை. மன ஆரோக்கியத்தோட நிம்மதிங்கிறது இன்பங்களும் இல்லை துன்பங்களும் இல்லை. அது ஒன்றும் விசேஷ சுவையில்லை பழச்சாறு இல்லை, ஆனால் அதுதான் எல்லாத்துக்கும் தேவையான இயற்கையான குடிநீர். அந்த இயற்கையான குடிநீரை, அதாவது அந்த சுகநிலையை நிம்மதியை நம்மளுக்குள்ளே எப்படி தான் கொண்டு வர்றது, அதை தானே நம்ம தொடர்ந்து தினசரி இனிமேல் கதை மூலம் கேட்டுக்கிட்டே இருக்க போகிறோம்.
நன்றி, வணக்கம்.